ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கேரளா ஸ்டைலில் ஐல மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து பச்சையாக அரைச்சி தான் சேருது. இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பச்சை மசாலா அரைச்சி செய்வோம் நாங்கள் எங்கள் ஊர்லெலாம், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுன்னா நெஜமாலுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அந்த பச்சை வாசனையே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் இன்றைக்கி அதே போல் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 பீஸ் தேங்காய் பொடியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இந்த மசாலா வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்ச பின்னாடி குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டேன். 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதுவும் அந்த மசாலாவோடு சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் அந்த மசாலாவோட சேர்த்து கடாயெல்லாம் அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பின்னாடி அதுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துட்டேன் குழம்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பின்னாடி மீன் கம்ப்ளீட்டாக வெந்து வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாளிச்சா சூப்பராக இருக்குங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பொடியை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா தாளித்து குழம்புல சேர்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை இருந்ததுன்னா நல்லா ஒரு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னா வெந்தயம் வந்து வெந்தய பொடி இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடைசியில் சேர்த்து ஒரு 2 கொதி வந்த பின்னாடி இறக்கிடுங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.